அந்த 58 ஆத்மாக்கள் இன்னும் சமாதானமாக உள்ள இன்னும் சமாதானமாக அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணதுன்னா ஒவ்வொருவராக முக்கியமான பொறுப்பினை சென்று அமரரைத்து இந்த நாட்டை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு நல்லாட்சியை கொண்டுவருவதற்கு அந்த ஆத்மா வேலைக்கு ஒரு சாட்சியாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பு போயிருக்கான் எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை தமிழக மாநிலத்திற்கு நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இப்ப 3 கவர்னர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் 2 கவர்னர்கள் பொறுப்பில் இருந்தவர்கள் இன்னைக்கு தமிழகத்துல இருக்காங்க இனி பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களாம் நேத்துல இருந்து போன் பண்ணி 25 எம்பி வச்சிருக்கா எங்களுக்கு மரியாதை இல்லையா 33 வச்சிருக்கா எங்களுக்கு மரியாதை இல்லையா என்ன எடுத்தாலும் எதை பார்த்தாலும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வயது வெறும் 65 தான் நேற்று சில கவர்னர் பட்டியலை பார்த்தோம் ராஜஸ்தானினுடைய அப்போசிஷன் லீடரா இருந்து அசாம் அவருடைய பதவி காலம் அப்படி இருந்தது அவருடைய தந்தையாரின் மீது நம்முடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய மரியாதை அவரின் மீது இருக்கக்கூடிய மரியாதை தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்நாள் எம்பி ஐயா ஜி கே வாசன் அவர்களே புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்து சமீபத்தில் ரஷ்யாவுக்கு சென்று விட்டு வந்து இப்போ பேசிவிட்டு அவசரமாக கிளம்பி இருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனராக தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் அவர்களே மிக உறக்கமாக சில முக்கியமான விஷயங்களை பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திற்கு வெளியே பேசி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வருடத்தில் அதிகமாக தமிழகத்திலிருந்து பிரதமரை சந்தித்திருக்கக்கூடிய தலைவராக கூட இருக்கின்றார்கள் எனக்கு ஒரு வலதுகரம் இடதுகரம் என்று சொல்லுவேன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக எப்பொழுதும் கூட சரியான அறிவுரை கொடுக்கக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள் தொடர்ந்து நம்ம கட்சியினுடைய தலைவர்களோடு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்கள் பேரை அறிமுகப்படுத்தும் பொழுது மேடையில் கருணாகராஜன் என்ன சொன்னாங்கன்னா ரயில்வே மந்திரி என்று சொன்னார் 2024 அது நடக்கட்டும் என்ற ஆண்டவனை வேண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை இந்த மேடையிலே வாழ்த்தி வணங்கி புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவராக இருந்து பேசிவிட்டு இங்கே இருந்து சென்றிருக்கக்கூடிய அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய தலைவராக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய புதல்வர் அண்ணன் பிரேம் தனபாலன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளே நேரமின்மை காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் ஒருவன் மட்டுமே இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் ஆனால் நான் பேசுவது அனைத்தும் கூட நம்முடைய தலைவர்களுடைய கருத்தாக அவருடைய குரலாக இங்கே பேச போகின்றேன் குறிப்பாக நம்முடைய தர்ம போராளி அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு கட்சி மெம்பர்ஷிப் அட்டை எழுதி அதை வழங்கியதே நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் முன்னாள் செயலாளர் எதையும் கூட எதிர்பார்க்காமல் தனக்கு தோணுகின்ற விஷயத்தை நேர்மையான விஷயத்தை தைரியமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் அவர்கள் சார்பாக அவர்கள் தான் பேசியிருக்கணும் நேரமின்மை காரணமாக அண்ணனுடைய குரலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக நம்முடைய வேட்பாளர் தேர்வு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை பேசியிருக்க வேண்டும் அவர்களுடைய குரலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நம்முடைய இணை பொறுப்பாளராக பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி ஜி எக்ஸ் எம்எல்சி வந்திருக்கின்றார்கள் அவருடைய குரலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் நம்முடைய துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் கடைக்கோடியில இந்த நிகழ்ச்சிக்கு வரல என்றாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் அவர்கள் சார்பாக குரலாக இங்கே பேசி சகோதர சகோதரிகள நேற்று கோயம்புத்தூர்ல நானும் வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் ஏ பி குருவானந்தம் அண்ணன் கோயம்புத்தூர்ல நேற்று சாயந்தரம் இருந்தோம் கோவை குண்டுவெடி 98 பிப்ரவரி 14 தேதி நடந்தது 25 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது
அப்ப மேடையில பேசுவதற்கு முன்பு அந்த குண்டு வெடிப்புல பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டர் வந்து மைக் எடுத்தார். மைக் எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக சிபிஆர்ன பத்தி பேச ஆரம்பிச்சார். அந்த குண்டு வெடிப்பு நம்முடைய ஐயா எல்கே அத்வானி ஐயா அவர்களுக்காக அந்த குண்டு திட்டமிட்டு வைக்கப்பட்டிருந்தது. 12 இடத்துல 12 குண்டு. எல்கே அத்வானி ஐயாவுடைய விமானம் 91 நிமிடம் தாமதமாக வந்துச்சு. அப்ப சிபிஆர்ன் எல்லாம் இங்க மேடையில் இருக்காங்க. அவர் இருக்கக்கூடிய மேடையும் குறிவைக்கப்பட்டிருந்தது. எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போறாங்க, அத்வானி ஐயாவை கூட்டிட்டு வரணும், அந்த கன்ஃபியூஷன் நடந்துகிட்டு இருக்காங்க. டைமிங், ஃபிளைட் லேண்டிங் எல்லாம் அன்னைக்கு அவர் சொன்னாரு. சிபிஆர் அண்ணன் பிழைத்துக் கொண்டார் இந்த மேடையில சொன்னது. ஏன்னா அவர்களுக்காக வைக்கப்பட்ட குண்டர் 58 சாதாரண மக்கள் இருந்திருந்தார்கள். 250 மேற்பட்டவர்கள் கை கால் கண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை இறந்திருந்தார். அதன் பிறகு சிபிஐ அண்ணன் ஏர்போர்ட்ல இருக்காங்க, அத்வானி ஐயா இறங்கிட்டாங்க. காவல்துறை அவர்கள் அத்வானி ஐயாவை மறந்துட்டு விடல, அங்கேயே கர்வ பண்ணி 144 போட்டு வச்சிருக்காங்க. இவர்கள் சண்டை போட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் எல்கே அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்வையிடுற போட்டோவை அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாருன்னா, அந்த தொண்டை நானும் அதிலே காயப்பட்டோம், அந்த 58 ஆத்மாக்கள் இன்னும் சமாதானமாக இல்லை, இன்னும் அது சமாதானம் ஆகும். அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணதுன்னா, ஒரு ஒருவராக முக்கியமான பொறுப்பினை சென்று அமர வைத்து இந்த நாட்டை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு, நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு அந்த ஆத்மா வேலைக்கு சாட்சியாக அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பு போயிருக்கான். அண்ணனுக்கு வேறு வேறு பொறுப்பு இருந்திருக்கு. 2 முறை நம்முடைய எம்பியாக, மாநிலத்தினுடைய தலைவராக, பல்வேறு யாத்திரைகளை எடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர். பாராளுமன்றத்தில் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, சில கமிட்டியினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக மெம்பராக இருந்தவர். அதன் பிறகு காயர்போர்ட் சேர்மன், 450 ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண காயர்போர்ட் அண்ணன் கையில் எடுத்து 4500 ரூபாய் அதை விட்டு வெளியே வந்தாங்க. ஸோ பல பெருமை கண்ணன் சொந்தக்காரர் தான். இவரும் புதிதும் கிடையாது. கேரளா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரபாரியாக, அதாவது இன்சார்ஜ், ஒரு மாநிலத்தினுடைய இன்சார்ஜாக இருந்தவங்க. எல்லோரத்தையும் பார்த்தவர்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அளவில் நம்முடைய தேசிய செயற்குழு ஒரு உறுப்பினர். எப்பொழுதுமே பிரதமர் அவர் மீது தனி பாசம், வரும்போது தொட்டு தோள்பட்டை தொட்டு பேசுவார் பிரதமர் அவர்கள். ஆனால் பல பொறுப்புகளை இந்த கட்சியிலே பார்த்திருந்தாலும் கூட இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அண்ணன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற அந்தஸ்தை இந்த கட்சி அவரிடமிருந்து எடுத்திருக்கார். இத்தனை நாளாக கட்சியின் அடையாளமாக, கட்சியினுடைய சாட்சியாக பல பொறுப்புகள் இருந்தவர். இன்னைக்கு நம்முடைய அலுவலகத்திற்கு வந்து இந்த புரோட்டோகால் விதிமுறை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறையின்படி அவர் வந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் என்கின்ற பதவியை வந்து நான் ரிசைன் பண்ண கொடுத்தாங்க. மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அதை நாங்கள் வாங்கிவிட்டு அண்ணனை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவித்து தான் இதை கூட்டிட்டு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு கண்ணில் ஒரு துளி எங்களுக்கு கண்ணீர் இருக்குது, உங்களுக்கு இருக்கு. ஆனால் இன்றையிலிருந்து அவர் செல்லக்கூடிய அந்த பாதை என்பது ஒரு வித்தியாசமான பாதை. ஜார்க்கண்ட் மாநிலம் நமக்கு தெரிய மிக முக்கியமான ஒரு மாநிலம். பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாவோயிஸ்ட் நக்சலிசம்லேருந்து, கோல் ஸ்கேம்லேருந்து முக்கியமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்திற்கு நம்முடைய ராஷ்டிரபதி அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள், நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்கே ஆளுநராக நியமித்திருக்கிறார்கள் என்றால், அதற்கு முற்றும் பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்று ஜார்க்கண்டனுடைய ஆளுநராக இங்கே இருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தமிழக மக்களுக்கு தலைவர்கள் எல்லாருமே பேசுறாங்க. ஜெயக்குமார் அண்ணன், பாசர் அண்ணன், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை என்ன சொல்ல வந்தாங்கன்னா, எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை தமிழக மாநிலத்திற்கு நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இப்ப 3 கவர்னர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள். 2 கவர்னர்கள் பொறுப்பில் இருந்தவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க. ஐயா சண்முகநாதன் அவர்கள் பொறுப்பில் இருந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க. சதாசிவம் ஐயா பொறுப்பில் இருந்து இன்னைக்கு ஈரோட்டில் விவசாயம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 3 ஆளுநர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலங்கானா புதுச்சேரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக கவர்னராக இருக்கிறாங்க. இலகணேசன் ஐயா மணிப்பூர் கவர்னராக இங்கே இருந்து சென்றாங்க, வெஸ்ட் பெங்கால் இன்சார்ஜ் போட்டாங்க. இன்னைக்கு நாகாலாந்தினுடைய கவர்னராக இருக்கிறாங்க, அதுவும் முக்கியமான ஒரு பார்டர் ஸ்டேட். சிபி ராதாகிருஷ்ணன் இன்னும் 2 நாட்களில் ராஞ்சியில் கவர்னராக பதவியேற்கிறாங்க. அதனால் இது எந்த ஒரு மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை நமக்கு. 3 சிட்டிங் கவர்னர்ஸ் இன்னைக்கு தமிழக மக்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கௌரவம் கொடுத்து. இதை பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களாம் நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி, 25 MP வச்சுருக்கா எங்களுக்கு மரியாதை இல்லையா, 33 வச்சுருக்கா எங்களுக்கு மரியாதை இல்லையா,
எப்படி கொண்டு அகில இந்திய தலைவியா உட்கார வைக்கிறது அது மூலமாக எப்படி பயன்படுத்து அந்த சிந்தனை ஒரு பக்கம் கட்சியில போய் அடுத்து இலகணேசன் ஐயாவை தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எப்படி நாட்டு மக்களுக்காக அவர்களை அர்ப்பணித்து அவர்களுடைய ஆளுமையை நாட்டுக்காக பயன்படுத்துவது என்பது இரண்டாவது சிந்தனையாக போய் கொண்டிருக்கும் என்று அது மறுபடியும் நம்முடைய பிரதமர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம் இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய கௌரவம் இது ஆனால் சிபிஆர் அண்ணன் எங்கே சென்றாலும் கூட ஆல்ரெடி அவங்க ஸ்பீச் பார்க்கணும் நேற்று ஏர்போர்ட்ல பேசினாங்க ஒரு கவர்னர்னா எப்படி இருக்கணும் டிஃபைன் பண்ணாங்க ஒரு கவர்னர் என்பவர் ஒரு கோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஜட்ஜ் மாதிரி ஆனால் அரசியல் கட்சியில் நீங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்குள்ள இருக்கிற லாயர் மாதிரி நீங்கள் உங்கள் கட்சிக்காரருக்காக வாதாடலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் நான் கவர்னராக செல்லும் பொழுது நான் ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ் மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ஓமை எவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்க பாரு என்ன எங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நான் என்ன செய்ய போகிறேன் அதனால் கடினமான பணி தான் இது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை ஜார்க்கண்டனுடைய ஆளுநர் என்பது சாதாரண பணி இல்லை பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அதில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி ஒரு ஒரு பொறுப்பிலுமே இந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கையை பெற்று அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்று பாரத பிரதமருடைய நம்பிக்கையை பெற்று தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்களோ ஜார்க்கண்ட் கவர்னராக 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பார் அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வயது வெறும் 65 தான் நேற்று சில கவர்னர் பட்டியலை பார்த்தோம் ராஜஸ்தானினுடைய அப்போசிஷன் லீடராக இருந்து அசாமினுடைய கவர்னராக இருப்பவருடைய வயது 81 நான்கு பேர் 76 இருந்து 80 வயசுக்குள்ள அதனால் இதுவும் முதல் படிதான் இன்னும் பல பொறுப்புகள் உங்களுக்கு வரும் முதல் படியாக கட்சியிலிருந்து ஆளுநராக செல்றீங்க தொடர்ந்து இதிலே உங்களுடைய பயணம் இருக்கும் என்றும் ஒரு தொண்டனாக நான் விருப்பப்படுகின்றேன் அதிலும் பல சாதனைகளை பொறுப்புகளை செய்றீங்க கடைசியாக இரண்டு முக்கியமான நபருடைய ரெசிக்னேஷன் வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது ராஜா என்ன சொன்னான் நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தலைவராக கட்சியில் சேர்த்துதான் நீ வந்ததுக்கு அப்புறம் ரெசிக்னேஷன் வாங்கி வாங்கி வெளியேறிக்கொண்டிருக்கிறது நான் சொன்னேன் ஆமாங்கண்ணா நீ சொல்றது வாஸ்தவம் தான் இலகணேசன் ஐயா வந்து கண்ணீர் துளி அவர் கண்ணீர்ல கண்ணில் தண்ணி வருது ரெசிக்னேஷன் கொடுக்கவே மாட்டார் நாங்கள் சொன்னாங்க நீங்க கொடுக்கலன்னா கவர்னர் ஆக முடியாது அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு ஒரு கணத்தை இதயத்தோடு இலகணேசன் ஐயா கொடுத்தாங்க இன்னைக்கு சிபிஆர் அண்ணன் வந்து சேர்ல உட்கார சொன்னால் உட்கார மாட்டேன் நான் சொன்னேன் அண்ணா நீங்க உட்காருனதுக்கப்புறம் உட்கார் சொன்னார் தலைவரே என் பேச்சு வரைக்கும் கேட்டதில்லை இன்னைக்குனாச்சும் கேட்டாரா அவங்க பேச்சை எப்பொழுதுமே உங்கள் பேச்சை எப்பொழுதுமே கேட்டிருக்கின்றோம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி எங்கே சென்றாலும் கூட எங்களுக்கு தெரியும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக சார்பாக நீங்கள் செயலாற்ற போவது இல்லை என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும் அதனால் எங்கே சென்றாலும் கூட மக்களுக்காக மக்களுடைய குரலாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களை வளர்த்தெடுத்து உங்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைத்த கட்சி எப்பொழுதும் உங்களுடைய சாட்சியாக தமிழகத்தில் எங்களுடைய அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியாக வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்